ஹலோ ஆல் வெல்கம் டு இண்டியன் மோம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்றின் மொழி படத்தோட ரிவ்யூ இதை வந்து நான் மாயாஜானில் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது நீங்கள் லைக் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜோ ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் ஒரு சூப்பரான கம் பேக் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நடிச்சிருக்காங்க ஆஃப்டர் அ லாங் பிரேக் பட் ஸ்டில் இந்த படத்தில் தான் அவங்களோட ரொம்ப பெரிய கம்பேக் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம் பழைய ஜோவை அப்படியே பார்க்கலாம் அவ்வளோ அழகாக அவங்களுக்கு எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லா விதிலையும் ரொம்ப ரொம்ப கலகலன்னு இந்த சேம் டைம் எமோஷ்னல் சீன்ஸில் அப்படியே பக்கவா தூள் கிளப்பியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ராதாமோகன் சார் ஃபில்ம் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்க அண்ட் தேர்ட் ஒன் எல்லா உமனுக்கும் பேலன்ஸ் பண்ணணும் கேரியரையும் சேம் டைம் ஃபேமிலியையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் ஃபேமிலிக்கு நல்ல அட்டென்ஷன் கொடுக்கணும் குழந்தைய நல்லா வளர்க்கணும் பட் அட் த சேம் டைம் சில பல காரணங்களுக்காக வேலைக்கு போகிறவங்க ஃபினான்ஷியலாக மட்டும் போகிறதுன்னு இல்லாமல் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு பேஷன் கனவு இருக்கலாம் சில பேர் ரொம்ப நல்லா படித்து பெரிய வேலையில் இருந்து அதுக்கப்புறம் ஃபேமிலியை கேர் பண்ணுறதுக்காக பிரேக் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை வேறு சில காரணங்களுக்காக ஃபேமிலியில் உள்ள ப்ரெஷர் இல்லை எந்த ஒரு ரீசனுக்காக வேலைக்கு போகிறவங்க சேம் டைம் ஃபேமிலியும் அவங்க கேரி குறையாமல் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நம்மளுக்கு நடக்கிற டே டு டே நம் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக போற்றை பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கணும் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் அண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு விதாத் சார் வந்து லீடாக நினச்சிருக்காரு ஹீரோவா ஸோ அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக நினச்சிருக்காரு ஈவன் டைலாக்ஸ்லாம் டெலிவர் பண்ணுறதுல கூட ஒரு பெரிய இதாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஒரு ஆர்டினரி ஒரு வீட்டில் ஒரு ஒரு மேல் வந்து எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக காமிச்சிருக்காங்க அவர் கேஷுவலாக நடிச்சிருக்காரு விதாத் வந்து எல்லா படத்துலேயும் சும்மா வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய அக்செப்ட் பண்ணி ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் கிடையாது ஸோ செலக்டிவாக பண்ணுவார் அதே மாதிரி இந்த படத்தையும் செலக்டிவாக செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் ஜோ ஆல்ரெடி சொல்லியாச்சு சூப்பரான பெர்ஃபார்மென்ஸ் இல்லை ஆக்சுவலாக சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் சைல்டிஷாக எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு கேரக்டர் கேரக்டரைசேஷனும் அப்படிதான் இருந்தது ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் மூவி ஸ்டார்டிங்கில் பட் போக 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 அதுவும் செகண்ட் ஆஃப்லாம் வந்து பக்காவது ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட சூப்பர் முன்னாடி டெலிவர் எவ்வளோ அழகான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் ஐ மீன் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இரு கிடச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சம் சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக் இதை வந்து தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹியூமர் காமெடி சீனாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து அண்ட் பாட்டு போ டர்ட்டி ட்ட்டி பொண்டாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்க கட்டி இந்த மாதிரி பாட்டெல்லாம் வருது எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி மஞ்சு ஃபர்ஸ்ட் சீனில் மட்டும் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சிங்க் ஆகாத மாதிரி இருந்தது பட் அதுக்கப்புறம் உள்ள சீன்ஸ்லலாம் அவங்க வந்து தூள் கிளப்புறாங்க மரியா அப்படிங்கிற கேரக்டரில் செமையாக மனசில் பதிகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இப்போ எல்லா இடத்துலையும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஸோ ஒரு கம்யூனிட்டி லிவிங் எப்படி இருக்கும் அதில் என்ன மாதிரியான பீப்புள் பேலன்ஸ்ட் மிக்சட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அடுத்து ஆர்ஜி ஆஃபீஸ் காமிச்சிருப்பாங்க அண்ட் அவங்களோட ஃப்ளாட்டு வீடு வீட்டுக்குள்ளே ஸோ இவ்வளோ தாங்க மொத்த படமே வந்து இந்த மூணு இடத்த சுற்றி சுற்றி தான் வரும் ஆனாலும் வந்து நம்மளுக்கு போர் அடிக்கவே அடிக்காது எஸ் எக்ஸப்ட் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் தவிர கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும் சில சீன்ஸில் அது ஐயோ சீக்கிரம் முடியட்டும் நெக்ஸ்ட்டு சீன் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் ஃப்ளைமேக்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டு சீன் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்துச்சு அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் குட் ஃபில்ம் கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோவோட கேரக்டர் வந்து ரொம்ப சைல்டிஷாக கொஞ்சம் இக்னரெண்ட்டாக இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரீம் சைல்டிஷாகவும் காமிச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரீம்லி மெச்சுர்டாக அவங்க ஆஜே ஆகி நிறைய பேரோட பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறது அதுலலாம் ரொம்ப மெச்சுவர்டு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க ஸோ அதில் கொஞ்சம் இருக்கு பட் அதர்வைஸ் கண்டிப்பாக எனக்கு கிட்ஸ்க்கு எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அட்லீஸ்ட் என்னோட சைல்டுக்கு வந்து அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக பார்க்கக்கூடிய மூவி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அஸ் அ ஃபேமிலி கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போய் பார்க்கக்கூடிய படம் பெரியவங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் ஜோவோட கேரக்டர் ஆசம் 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் உங்களோட கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் ரெக்கார்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்